மக்கள் தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு வணக்கங்கள். எம்பெருமான் முருகனின் தனிப்பெரும் கருணையினாலே அருணகிரிநாத பெருமான் இயற்றிய கந்தர் அலங்காரத்தினுடைய சிறப்பினை பற்றி கந்தனும் கவசமும் என்கிற தலைப்பில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வகையில் இன்றைக்கு சிகராத்திரி கூறிட்ட வேலும் செஞ்சேவலும் செந்தமிழால் பகரார்வம் ஈபணி பாச சங்கிராம பணாமகுட நிகராட்சம் பட்சபட்சி துரங்க நிரூபகுமரா குகரட்சக பட்ச விட்சோப தீர குணதுங்கனே என்று இந்த பாடலிலே அருணகிரிநாத பெருமான் மிக அருமையாக பாடியிருக்கிறார்கள். இந்த பாடலினுடைய சிறப்பு முருகப்பெருமானை நினைந்து முருகப்பெருமானுடைய வாகனமாக இருக்கக்கூடிய அந்த வேலையும் மயிலையும் முருகன் தன்னுடைய திருக்கரங்களிலே வைத்திருக்கிறார் அல்லவா, அந்த ஞானத்தினுடைய சொரூபமாக விளங்குகிறதே, அந்த வேலையும் பற்றி நான் புகழ்ந்து பாட வேண்டும். எந்நேரமும் சதா நேரமும் அந்த இறை நாமத்தையே சொல்லி இருக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லக்கூடிய வகையிலே இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள். அருணகிரிநாத பெருமான் கந்தர் அனுபூதியிலே முதல் பாடலிலேயே ஆடும் பரிவேல் அணி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் என்று பாடியிருக்கிறார் அல்லவா. முருகா, உன்னுடைய மயிலையும் சேவலையும் வேலையும் புகழ்ந்து பாடக்கூடிய பணியை நீ எனக்கு பணியாக அருள வேண்டும். இன்றைக்கு இந்த உலகத்திலே நாமெல்லாம் எத்தனையோ பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தேவையான வசதிகள் வேண்டும், நாம் வாழ்வதற்கு தேவையான பொருட்கள் வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு வாழ்க்கையை இழந்து வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லலாம். உண்மையாக வாழ்க்கைக்கு தேவையான விஷயம் என்ன என்பதை மறந்துவிட்டு தேவையில்லாத விஷயத்தை நோக்கி இதுதான் தேவை என்று நினைத்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் பண்டைய காலங்களில் அப்படி அல்ல. இறைவனை நினைந்து உண்மையான ஆரோக்கியமான வாழ்வை வாழ வேண்டும் என்பது மட்டுமே நம்முடைய முன்னோர்களின் குறிக்கோளாக இருந்தது. அந்த வகையிலே அருணகிரிநாத பெருமான் சொல்கிறார், உன்னை பாடும் பணியே பணியாய் அருள்வாய். முருகா, உன்னுடைய நாமத்தையும் உன்னுடைய வேலையும் மயிலையும் பாடக்கூடிய பணியையே நீ எனக்கு பணியாக அருள வேண்டும் என்று அந்த கந்தர் அனுபூதியினுடைய முதல் பாடலிலே பாடினார்கள் அல்லவா. அதுபோல கந்தர் அலங்காரத்திலே 52வது பாடலிலும் மிக அருமையாக கூறுகிறார். என்ன கூறுகிறார்? சிகராத்திரி கூறிட்ட வேலும் செஞ்சேவலும் செந்தமிழால் பகரார்வம் ஈபணி பாச. முருகா, சூரபத்மன் தங்கியிருந்த அந்த மலையை அழித்தாய் அல்லவா, அந்த சிகராத்திரி கூறிட்ட வேலும் உன்னுடைய வேலால் அழித்தாயே, அந்த வேலையும் அங்கே அந்த போரிலே சேவல் கொடியாக இருந்ததல்லவா, அந்த சேவலையும் அந்த போரிலே வந்த அந்த பாம்புகளையெல்லாம் தன்னுடைய கால்களால் கீறிட்டதே அந்த மயிலையும் நான் புகழ்ந்து பாட வேண்டும் என்பதை மிக அருமையாக இந்த பாடலிலே பாடியிருக்கிறார்கள். அதுவும் எப்படி பாட வேண்டும்? முருகா, செந்தமிழால் பாட வேண்டுமா சொல்கிறார். செந்தமிழால் பகரார்வம் என்று. முருகா, இதை நான் எப்படி பாட வேண்டும்? எத்தனையோ மொழிகள் இந்த உலகத்திலே இருக்கிறதே, இந்த மொழிகளுக்கெல்லாம் ஆதிமொழியாக விளங்கக்கூடிய தமிழிலே நான் உன்னை பாட வேண்டும். செந்தமிழ், செம்மையான தமிழ் என்று சொன்னால் மிகவும் பழமையான தமிழ் என்று அர்த்தம். அந்த தமிழிலே நான் பாட வேண்டும், அதை நீ கேட்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய வகையிலே இந்த பாடலை மிக அருமையாக அருணகிரிநாத பெருமான் பாடியிருக்கிறார்கள். ஆகையினாலே நாம் இதிலே இருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், அனுதினமும் நாம் இறைவனுடைய நாமத்தை பாராயணம் செய்ய வேண்டும். நம்முடைய பணி இறைவனை பாடுவது, இறைவனுடைய புகழை பாடுவது, அவன் கையிலே வைத்திருக்கக்கூடிய அந்த வேலை பற்றி பாடுவது, அவனுக்கு வாகனமாக இருக்கக்கூடிய அந்த மயிலினுடைய பெருமையை பாடுவது, அந்த போரிலே சேவல் குடியாக வந்து நம்மையெல்லாம் காத்து கொண்டிருக்கிறதல்லவா, அந்த சேவலை நினைந்து பாடுவது. ஏனென்று சொன்னால், இந்த எண்ணங்களோடு நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அந்த முருகப்பெருமானுடைய தனிப்பெரும் கருணை நமக்கு உடனடியாக கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆகையினாலே முருகா,
இந்த உன்னுடைய புகழை, உன்னுடைய நாமத்தை, உன்னுடைய ஒவ்வொரு அந்த மகிழையும் சேவலையும் அந்த வேலையும் உன்னுடைய அந்த செந்தமிழால், உன்னுடைய செந்தமிழால் முருகா நீ தமிழுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவன் அல்லவா? ஆகையினாலே அந்த தமிழால் நான் உன்னை பாட வேண்டும், அதற்கு நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று இந்த பாடலிலே மிக அருமையாக முருகனுடைய நாமத்தையும் முருகனுடைய அந்த சேவலையும் மயிலையும் வேலையும் புகழ்ந்து பாடியிருக்கிறார். ஆகையினாலே இந்த பாடலை பாராயணம் செய்வதனால் நமக்கு முருகப்பெருமானுடைய தனிப்பெரும் கருணை கிடைக்கும். அவருடைய பாதார விந்தத்தை நாம் இந்த பாடலின் மூலமாக சரணாகதி அடையலாம். நன்றி, வணக்கம்.